ವಿರಕ್ತಿಯಾದಿ ಸದ್ಗುಣೋಕಾಕರಾಣಹಂ ವಾದಿರಾಜ ಗುರುನ್ ವಂದೇ ಹಯಗ್ರೀವ ಪದಾಶ್ರಯಾನ್. ಇದೇ ತಮಿಳ ತಮಿಳೇ தானே வாதிராஜர் வாதி. இன்னைக்கு வந்து விசேஷமான வாதிராஜருடைய ஆராதனை. நம்ம மத்வ மதத்தில் இருந்த எதி சிரேஷ்டர்களில் முக்கியமான ஸ்தானத்தில் இருக்கிறவர் ஸ்ரீமா வாதிராஜர். அவருடைய மகிமை என்னென்னா அது சொல்லி மாளாது. அப்பேற்பட்ட மகிமைகளை அவருடைய காலத்தில் காமிச்சிட்டு இருந்தவர். முதல் முறையாக சசரீர பிருந்தாவன பிரவேசம், ராகவேந்திரர் பிருந்தாவன பிரவேசம் பண்ணார் சசரீரியாக. அப்படின்னா அதுக்கு முன்னாடியும் முன்னாடியே சசரீரியாக பிருந்தாவன பிரவேசம் பண்ணி காமிச்ச மகாத்மர். அவர் பண்ணாத கிரந்தங்களே இல்லை, அவ்வளோ கிரந்தங்கள் சாஸ்திர, அவ்வளோ ஒரு காவிய கிரந்தங்களையும் அவ்வளோ டிப்பணி கிரந்தங்களையும் கொடுத்தவர். கன்னடத்தில் ஹரிசாகித்யத்துக்கும் அவரோட பங்களிப்பு பெரிய பங்களிப்பு. ராகவேந்தர் இத்தனை ஒரு மகிமைகளை காமிச்சிட்டு இருக்காருன்னா அதுக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு மூலாதாரமாக அந்த ஒரு மகிமையை காமிச்ச மகாத்மர். அவருடைய சரித்திரத்தை நம்ம வந்து பாராயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷ காலம் பண்ணலாம்னு சொல்லி யதாசக்தி பிரயத்தனப்படுறேன். உடுப்பி மடத்தில் ஸ்ரீ மத்வாச்சாரியருடைய சாட்சாத் பூர்ணாசிரம தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர் விஷ்ணு தீர்த்தர். அந்த விஷ்ணு தீர்த்தர் இருந்த சோதே மட பரம்பரையில் வந்தவர் ஸ்ரீமத் வாதிராஜர். அந்த ஸ்ரீ வாதிராஜருடைய அவதாரம் ரொம்ப விசேஷமான அவதாரம். அவருடைய தாய் தந்தையர்கள் வந்து எந்த ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப பிரயத்தனப்பட்டு இருக்கும்போது திருப்பதி வெங்கடேஸ்வரை போய் நமஸ்காரம் பண்ணுறாங்களாம். அப்பா வெங்கடேஷா, உன்னுடைய அனுகிரகம் மூலமாக எனக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணும்போது அவருடைய ஊருக்காக, அவருடைய ஊருக்கு யாத்திரை மூலமாக சோதே மடத்து வாகீஷ தீர்த்தர் அங்கே வர்றார். அப்போ வந்து எங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஆகணும் அப்படின்னு அவர் கேட்டுக்கும்போது அனுகிரகம் பண்ணுறாராம், கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஆகும், ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்னு கேட்டால், அந்த குழந்தையை எனக்கு மடத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு. உடனே இவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, கிடைக்கிறதுங்கிறது ஒரு சந்தோஷம் கிடச்சிருச்சு. ஆனால் அதே நேரத்தில் மடத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா எந்த ஒரு தாய் தந்தையர்களுக்கும் மனசு வருமா, வராது இல்லையா? ரொம்ப உடனே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அது வந்து கொஞ்சம் யோசனை பண்ணாங்க. இப்போ சொன்னார், சரி அப்போ நான் கொஞ்சம் அதை ஃப்ளெக்சிபிளாக மாற்றி கொடுக்குறேன், அந்த குழந்தை உங்கள் வீட்டுக்குள்ளே பிறந்தால் உங்களுக்கு, வெளியே பிறந்தால் எனக்குன்னாராம் வாகீஷ தீர்த்தர். சரியா, அப்போ வீட்டுக்குள்ளே பிறந்தால் எங்களுக்கு தானே, வீட்டுக்குள்ளேயே வச்சுக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தந்தையானவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வாதிராஜருடைய தாயானவளை வீட்டுக்குள்ளேயே வச்சிட்ருக்காராம், எங்கேயும் போக விடலை, எல்லாம் வீட்டுக்குள்ளே எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன், நீ வீட்டுக்குள்ளே என்ன வேலை வேணால் பண்ண ஆத்துக்குள்ளே, வெளியே போனால் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே வர்றார். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த அவருடைய அந்த டெலிவரி டைம் வந்துருச்சு. அந்த டைம் பார்த்திங்கன்னா வெளியே போகாமல் இருந்து பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு சாதன துவாதசி, அவர் வந்து அவர் தந்தையானவர் வந்து சீக்கிரம் ஆகாரம் பண்ணிட்டுருக்கார், இலையை போட்டாச்சு, சாதம் போட்டு சித்திரா ஆகுதி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்தில் நிறைய செடி காய்கள் வாழை மரம் அவ்வளோ வளர்ந்து வச்சுருந்தாலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாடு வந்து அதை திங்கிறதுக்கு வர்றது. இவன் எந்திரிக்க முடியாது, சாதம் பரிமாறியாச்சு, தாயானவள் ஓடுறாது, ஐயடா இவ்வளவு சேதம் ஆயிருமேன்னு சொல்லிட்டு வெளியே போகிறாளா. அப்போவே அவளுக்கு அங்கே குழந்தையானது பிறக்கிற ஒரு பரிஸ்தி வரும்போது வாகீஷ தீர்த்தருக்கு ஞான திருஷ்டி பாருங்க, அவருங்க உடத்தை மடத்து சிஷ்யார்களை தங்கத்தாம்பாளத்தை கொடுத்து அனுப்புனாங்களாம். பூஸ்பர்ஷம் இல்லாமல் பிறந்தவர் அப்படிங்கிற ஒரு மகாபாகியம் வாதிராஜருக்கு. ஏன்னா என்னைக்கு நம்ம பூமியில் ஸ்பர்ஷத்தை படுறோமோ அப்போ களி நம்மளை தொடரானா, நம்மளால் சத்காரியங்களை பண்ண முடியாது, ஞானம் வந்து அபிவிருத்தி ஆகிறது இல்லைங்கிறதுனால வாதிராஜர் பூஸ்பர்ஷம் தரையை தொடாமல் தங்க தாம்பாளத்தில் பிறந்தவர் அப்படிங்கிற ஒரு மகாபாகியம் கிடைச்சவர். அப்போ நினச்சாரா, நான் பண்ணுற சங்கல்பம் எதுவுமே இல்லை, ஹரிசித்த சத்தியா, அப்போ என்ன ஹரியோட சித்தம் என்னன்னா வாதிராஜர் அந்த மடத்துக்கு போகணுங்கிறது சித்தம். அப்போ வந்து அந்த குழந்தையானது மடத்துக்காகவே கொடுக்கறதுக்காக தயாராகிட்டிருக்கார். அப்போ அவருக்கு பூவராகன் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு அந்த குழந்தையானதை வளர்க்குறார். 5 வயசில், அதாவது 5வது வயதிலேயே உபநயனமாகி 7வது வயசில் சன்னியாசம் ஆகிக்கிறார் வாதிராஜர். 7 வயசில் சன்னியாசம் வாங்கினவர் 8 வயசுலேயே பட்டத்துக்கும் வர்றார். 120 வருஷ காலம் அவருடைய சஞ்சாரம், அவர் 120 வருஷ காலம் அவர் தன்னுடைய சரீரத்தோடு இருந்து அவர் மகா காரியத்தை பண்ணியிருக்காருன்னா 112 வருஷ காலங்கள் வந்து சன்னியாச ஆசிரமத்தில் இருந்து மகா ஒரு காரியத்தை, சேவையை மத்வாச்சாரியாருக்கும் ஹயக்ரீவருக்கும் பகவானுக்கு பண்ணவர் அவர். அவருடைய மகிமைகளை சொல்லணும்னா முக்கியமாக என்னென்னா அவர் பந்த மகிமைகளுக்கு அளவே இல்லை. அவரோட ஹயக்ரீவர் உபாசகரவர், ஹயக்ரீவ சாட்சாத் பிரத்யட்சமாக அவருக்கு தரிசனம் கொடுத்துருக்கார், அப்பேற்பட்ட மகாபாகியம் உடையவர். என்னென்னா அவருக்கு பூவராக சுவாமி வாகீஷ தீர்த்தர் கொடுத்த விக்கிரகம்னா ஹயக்ரீவ உபாசனா மூர்த்தி. எப்படி ஆச்சுன்னா ஒரு தடவை தீர்த்த யாத்திரையாக போயிட்டு இருக்காராம். போயிட்டு இருக்கும்போது ஒரு சிற்பம் வடிக்கிறவன் அவன் என்ன பண்ணுறாருன்னா,
விக்னேஸ்வரத்தை விக்னேஸ்வர சித்தி விநாயகரை சிற்பம் அடிச்சுட்டு இருக்கான். என்ன பண்ணாலும் அச்சு எடுத்தா அது வந்து சதஞ்சு சதஞ்சு வருதான், ஹைக்ரீவர் மாதிரி ரூபத்தில் வந்துட்டு இருக்கான். என்னது சரியாவே வரலையே, சரியாவே வரலையே, நான் நினைக்கிற மாதிரி விநாயகர் சித்தி விநாயகர் ரூபமே வரலையே, விக்னேஸ்வர் ரூபம் அப்படிங்கும்போது சொப்பனத்தில் சொன்னாங்களாம், இந்த ஊரில் ஒரு மகாஞானி வந்திருக்கார், இந்த விக்கிரகத்தை அவர்கிட்ட கொடுத்துரு, இது நான் ஹைக்ரீவர் ரூபமாக நான் உள்ளே வந்துட்டு இருக்கேன் இந்த சிற்பத்தில் அப்படின்னு சொல்லும்போது அந்த அச்சை என்ன எடுத்தாலும் ஹைக்ரீவ ரூபமாகவே வந்துட்டு இருந்ததுன்னோட பதவா அதை வந்து வாதிராஜர்கிட்ட கொடுத்தோன்னே அந்த ஹைக்ரீவர் விக்கிரகத்தையே அவர் உபாசனா மூர்த்தியாக வாங்கிக்கிட்டு பூஜை பண்ணி இன்றைக்கு வரைக்கும் நம்ம சோதை மடத்தில் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிற விக்கிரகமாக அந்த ஹைக்ரீவ மூர்த்தி இருக்குது. அதே மாதிரி உடுப்பி கஷேத்திரத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, முகலாய அரசன் ஒத்த வந்து தீர்த்த யாத்திரையாக போயிட்டு இருந்தாராம் ஒரு காணகத்தில், அங்கே ஒரு மேடை இருந்தது, இந்த மாதிரி தன்னுடைய பூஜா பெட்டி சாதனங்களை எல்லாம் அங்கே வச்சுட்டு பூஜைக்கு ஆயத்தமாகலாம் அப்படின்னு நினச்சாராம். அப்போ அந்த ராஜேந்திரந்த சிஷ்யர்கள்லாம் வந்துட்டு, என்னது இது சாதாரண, இது என்ன மேடைன்னு நினச்சிங்க, நீங்கள் பிறப்பெற்ற மகா சுவாமிகள் இப்போ அபச்சாரம் ஆயிடுச்சு இல்லை, இது என்னுடைய மகனுடைய சமாதின்னாங்களாம், என்னுடைய மகனுடைய சமாதி ஆயிடுச்சு, இந்த இடத்துல நீங்கள் பூஜா பெட்டிகளை வச்சுட்டீங்களா அப்படி வாதிராஜர் சொன்னாராம். இது என்னுடைய சங்கல்பம் இல்லை, என்னுடைய பகவான் பூவராக மூர்த்தியும் ஹயக்ரீவரும் சுத்தமாக இல்லைன்னா அந்த இடத்துல உட்கார மாட்டார், அவர் உட்கார்ந்துருக்காருன்னா அந்த இடத்துல அசுத்தம் இல்லை அப்படின்னாங்களாம். அப்படியா, என்னென்ன சமாதியை தோண்டுங்கன்னாராம். உள்ள பையன் எந்திரிச்சு வந்தானா, உள்ள பையன் எந்திரிச்சு வந்தான், வாதிராஜருடைய மகிமையை சொல்லி மாடணுமா என்ன. அதே மாதிரி அவருடைய தீர்த்த யாத்திரைக்கு அளவே இல்லை, அவர் பண்ணங்க பண்டரிபுரத்துக்கு போகிறார், அங்கே பண்டரிபுரத்துக்கு எக்கச்சக்கமான தாசர்கள் நமது ஏக்கநாத்தர் அந்த மாதிரி நார்த் இந்தியாவில் வந்து இருந்த பகவத் பக்தர்கள் கணக்கே இல்லை. அப்போ அதில் ஒருத்தருக்கு வந்து திறப்படி பாண்டுரங்கன் தரிசனம் கொடுத்துட்டே இருந்தானா, கொடுத்துட்டு இருக்கும்போது அவன் வந்து பேசுவானான், பாண்டுரங்கநாத்தன் பண்டரிநாத்தன் வந்து பேசிகிட்டு இருப்பானான், அதனால் மக்களுடைய கஷ்டங்களை சொல்லி அந்த பரிகாரத்தை கேட்டு சொல்லுவாராம் அந்த வந்து பக்தர். பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஊரில் ஒரு ஸ்திரீ வந்து, எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, நீங்கள் கொஞ்சம் கேட்டு சொல்லணும் விட்டலன்ட்டு அப்படிங்கும்போது அவள் கேட்குறா, இந்த ஜென்மத்தில் அவளுக்கு அந்த மகாபாகியம் இல்லை, ஏன்னா அவளுடைய புண்ணியம் வந்து அந்த மாதிரி இல்லை அவளுக்கு அப்படின்னு சொல்லி பண்டரிநாதன் சொன்னோன்னு, அம்மா உனக்கு இருக்கான்னு கேட்டேன், இந்த ஜென்மத்தில் இல்லைன்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அப்போ தீர்த்த யாத்திரையாக பண்டரிபுரத்துக்கு வாதிராஜர் வரும்போது, நாங்கள் புண்ணிய புத்திர சந்தான பாக்கியம் ஆகணும்னு அந்த மந்திராட்சி கொடுத்து உனக்கு ஆகுது அப்படின்னாரான். ஆகுதுன்னு சொன்னோன்னே இதே ஒரே வருஷ காலத்தில் அந்த அந்த பெண்மணிக்கு அந்த ஸ்திரீக்கு புத்திர சந்தான பாக்கியம் ஆகிறது. அப்போ அந்த ஒரு தாசர்கிட்ட போய் காமிக்கிறார், புத்திர சந்தான பாக்கியம் ஆயிருச்சு அப்படின்னு ஒன்னே. நேராக அவர் பண்டரிநாதன்கிட்ட போனாராம், என்னப்பா பாண்டுரங்கா இப்படி பழி வாங்கிட்டேயே, உன்னை நம்பி தானே நிறைய பேருக்கு நான் கேட்டு சொல்லிட்டு இருந்தேன், எங்கிட்ட சொன்னது வேற நடந்தது வேறையாக இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரா. நீ நடக்குமான்னு கேட்ட இல்லைன்னு சொன்னேன், வாதிராஜர் புத்திர சந்தான பாக்கியம் ஆகட்டும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டார். உன்னத பிரார்த்தித்தா சேஷசம் சாதக்கம், மத்வாச்சாரியாரோட வாக்கு, உன்னதமான பக்தர்கள் பண்ணக்கூடிய பிரார்த்தனையை பகவான் கண்டிப்பாக நிறைவேற்றும். சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷித்தம், என்ன ஒரு பாஷித்தம் வாயில் சத்தியர்கள் அதாவது சத்தியசந்தர்கள் அதை வாதிராஜர் அந்த ஒரு மகாஞானிகள் வாயில் வர்றதோ அது சத்தியம் பண்ணுறதுக்காக பகவான் காத்துட்டு இருக்கானா, அது பகவானுடைய சங்கல்பம் எப்படி இருக்குன்னா ஞானிகளுடைய வார்த்தைகள் என்ன வருதோ அதுவே பகவானுடைய சங்கல்பம், அதை வாதிராஜர் அந்த குருகளுடைய பக்தி முகுந்த பக்தியை குரு பக்தி ஜாயினியை சொல்கிறோன்னா அந்த மாதிரி குருகுருடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்மளுக்கு கிஷ்ட கஷ்டங்கள் பரிகாரம் ஆன மாதிரியே கணக்கு, வேற பரிகாரம் அவர்களுக்கு கேட்கவே தேவையில்லை. முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஞானிகள் தன்னுடைய வாயால் உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறேன் வரம் கொடுக்குறேன்னு சொல்லவே தேவையில்லையா, சந்தோஷம் பட்டாலே வரமா, அதே மாதிரி அவர்களுக்கு டைரெக்டாக சாபமே கொடுக்க தேவையில்லை, அவங்க மனசில் கஷ்டப்பட்டாலே சாபமா, அதனால் வாதிராஜா ஞானிகள் மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டாலே வரோம்னா அவர் வாயால் புத்திர சந்தான பாக்கியம் ஆயிருச்சு அப்படி சொல்லும்போது பகவான் மாற்றுவானா என்ன, அதனால் மாற்றுனேன்னு சொன்னாராம். அப்பேற்பட்ட மகா ஞானி வாதிராஜர், அவர் பண்ணாத கிரந்தங்களே இல்லை, ஏன்னா அப்பேற்பட்ட கிரந்தங்கள் ரச்சனை பண்ணியிருக்கார். அதுக்கு முன்னாடி அவருடைய ஹயக்ரீவர் உபாசனை கேட்டிங்கன்னா, ஏன்னா ஹயக்ரீவர் சாட்சாத் ஹயக்ரீவர், அவருக்கு பிரத்யட்சமாக தினமும் அவரை ஸ்பர்ஷனம் பண்ணி தினமும் அவரை தொட்டு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அவர் தினமும் ஹைக்ரீவ மண்டின்னு சொல்லிட்டு ஒரு பிரசாதத்தை பகவானுக்கு நைவேத்தியமாக பண்ணால் வெள்ளை குதிரை ரூபத்தில் தினமும் வாதிராஜர்கிட்ட வந்து அந்த பிரசாதத்தை ஸ்வீகாரம் பண்ணி மிச்சத்தை வச்சுப்பாராம், பகவத் சேஷான்னு சொல்லி வச்சா அதை பிரசாதமாக வாதிராஜர் எடுத்துக்கிட்டு இருந்தாராம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவருடைய மடத்துக்கு பின்னாடி பெரிய தோட்டம், கடலை தோட்டம் பார்த்தீங்கன்னா, தோட்டக்காரன் சொல்கிறான், தினமும் என் தோட்டத்தை வந்து ஏதோ நாஸ்தி பண்ணிகிட்ருக்கேன் என்னன்னு சொல்லி பார்க்குறேன், நேற்றுக்கு நைட் இருந்து பார்த்தா ஒரு வெள்ளை குதிரை வந்து ஒயிட் கலர் ஹார்ஸ் தினமும் வந்து அந்த குதிரையை வந்து தினமும் நாசம் பண்ணிட்டு போயிட்டுருக்கு, பார்த்தேன் எங்கே ஓடிச்சுன்னு பார்த்தா உங்கள் மடத்துக்கு தான் வந்தது அப்படின்னாரான். வாதிராஜர் சொன்னாராம், எங்கள் மடத்தில் குதிரையா, நான் வேணால் பசுமாடு வேணால் நிறைய வச்சுருக்கேன், கோகுள் சோ கோ சம்ரட்சணை பண்ணுறேன், குதிரை சம்ரட்சணையெல்லாம் நான் பண்ணவே இல்லையே அப்படின்னு ஒன்று அவர் ஞான திருஷ்டியில் உடனே வாதிராஜர் தியானம் பண்ணி பார்த்தா சாட்சாத் ஹயக்ரீவர்,
அந்த அவனுக்கு தரிசனம் கொடுத்துருக்கார் வெள்ளை குதிரை ரூபத்தில். நீ போய் பாருப்பான்னாராம். போய் பார்த்தா அந்த குதிரை எங்கெல்லாம் நடமாடிச்சோ அது பூரா தங்கமாக இருந்ததுதான், தங்க கடலைகளாக இருந்தது. உடனே அவன் சாட்சாத் வாதிராஜர் காலில் வந்து தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அந்த ஒரு பகவத் தரிசனம் எனக்கு ஆகணும் அப்படிங்கும்போது ஆகும், ஆனால் உன்னுடைய கண் பார்வை போயிடும் பரவாயில்லையான்னு கேட்டாராம். பரவாயில்ல, அப்பவும் ஆகட்டும், எனக்கு கண் பார்வை போனாலும் பரவாயில்ல, அந்த ஹைகிரீவ தரிசனம் ஆகட்டும், திட பக்தி பாருங்க, கண் பார்வை போனாலும் பரவாயில்ல, வாதிராஜரை டெஸ்ட் பண்ணுறார் அவனுடைய பக்தி எப்படின்னு சொல்லி. அடுத்த நாள் அதே குதிரையை ஹைகிரீவ ரூபத்தில் காட்டுறார், அவனுக்கு கண் பார்வை போச்சு. ஆனால் வாதிராஜர் தான் ஆச்சு, அவருக்கு முடியாததான் இருந்தேன், அவர் பிரார்த்தனை பண்ணோடனே அந்த கண் பார்வை அவனுக்கு கிடச்சிது. அப்போ அந்த ஹைகிரீவரை அந்த ஹைகிரீவருக்கு அந்த கடலைகளை எடுத்து ஹைகிரீவ மண்டியாக பண்ணி தினமும் அந்த தலைமையில் அவர் வாதிராஜர் ஃபோட்டோ பார்த்துருப்போம் நிறைய பேருக்கு. நம்ம குழந்தைங்களுக்கு அந்த கதையெல்லாம் சொல்லணும், தலைமையில் அந்த தட்டையை வச்சுட்டு அந்த பக்தி அந்த பவ்யம் அந்த குதிரை ரூபத்தில் வாதிராஜர் வந்து ஹைகிரீவர் அந்த வாதிராஜர்கிட்ட ஸ்வீகாரம் பண்ணுறார். தினமும் அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் முழு பிரசாதத்தை சாப்பிட்டாரா, முழு ஹைகிரீவ மண்டியும் பிரசாதம் மிச்சம் வைக்கவே இல்லை. இன்னும் வாதிராஜர் கேட்டாரா, என்னப்பா மிச்சம் வைக்கவே இல்லையே அப்படின்னா நான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், இல்லை இல்லை அதில் விஷம் கலந்துருந்தது, உனக்கு அது சேரக்கூடாதுன்னு முழுசாக நான் சாப்பிட்டுட்டேன், இப்போ பாரு என்னுடைய விக்கிரகத்தை என்னாரான், விக்கிரகம் பார்த்தா ப்ளூவாக மாறி இருந்ததுதான், நீலக்கலராக மாறி இருந்தது. அப்போ தான் அந்த வாதிராஜகுல்லான்னு சொல்லிட்டு அந்த ஒரு கத்தரிக்காய் கர்நாடக தேசத்தில் கிடைக்கிற அந்த கத்தரிக்காயை நைவேத்தியம் பண்ணி அதை கொடுக்க சொன்னதுனால அந்த விஷம் அப்படியே இறங்குற மாதிரி காமிச்சு கொடுத்தார் அப்படிங்கிற கதை வர்றது. அதனால் இன்றைக்கும் அவருடைய கழுத்தில் வந்து நீலக்கலரில் அந்த ஒரு அடையாளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக நம்ம வாதிராஜருடைய மகிமைகளை ஏன் இந்த மகிமைகளை காட்டினார் அப்படின்னா, பூதராஜர்கிட்ட போய் ஆக்காமாவைனா என்னன்னு கேள்வி கேட்குறார். அவர் ஆஷாடம் கார்த்திகம் மாக்க ஸ்நானம் வைசாக ஸ்நானம் இந்த நாலு ஸ்நான காலங்களில் பண்ணக்கூடிய பூஜை தபசு விரதம் அனுஷ்டானம் இதுக்கு மகிங்க அதீத பலன் இருக்குது அப்படிங்கும்போது அந்த ஒரு பலனை பூதராஜர் அவருக்கு சிஷ்யராக மாறுறார். அவர் பறக்கும்போது புதராஜர் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டாராம், பல்லக்குத்துக்கும் போது முன்னாடி யாருமே இல்லாமல் போகிற மாதிரி தெரியுமா, வாதிராஜரை பார்த்து என்னது பறந்து வர்றாரோ நம்ம வாதிராஜருங்கிற மாதிரி தோணுமா. ஏன் இந்த மகிமைகள்லாம் காமிச்சாருன்னா, மத்வ சித்தாந்தத்தினால பகவத் பக்தினால ஹரிவாயு குருகுல அனுகிரகத்தால் எதையும் சாதிக்க முடியுங்கிற மக்களை பாபர மக்கர்களுக்கு எடுத்து காட்டணுங்கிறதுக்காக பண்ண ஒரு மகிமையை தவிர தன்னுடைய பெருமையை காமிச்சிக்கிறதுக்காக வாதிராஜர் இது பண்ணலை அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, நம்மளுடைய இந்து மத வேத சாஸ்திர புராணம் அதனுடைய பாராயணம் மந்திர ஜபத்தோட சக்தி என்னன்னா, அதனால் சாதிக்க முடியாததே இல்லை அப்படிங்கிறத பக்தர்களுக்கு சிஷ்யர்களுக்கு கொண்டு போய் காட்டணுங்கிறதுக்காக தான் மகிமையை பண்ணாரே தவிர வாதிராஜர் தன்னுடைய சக்தியை காமிக்கிறதுக்காக பண்ணலை. தீர்த்த யாத்திரையாக போயிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டில் வந்து கல்யாணம் ஆன ஒரு தம்பதிகள் அந்த பையன் இப்போ கல்யாண வீட்டு பையன் இறந்துடுறான் அந்த ஒரு இடத்துல. அப்போ வந்து பரிஸ்தி நடக்கிறது அந்த ஊர் பெரிய தாசில்தார் அவர் வந்து காவலில் வந்து நமஸ்காரம் பண்ணுறார். கல்யாண வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஆயிருச்சு, இன்னொன்று வாதிராஜர் உள்ளே என்டர் பண்ண உள்ளே போனாராம். ஒரு யத்திகள் வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு கிரகத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கும்போது வாதிராஜர் அதெல்லாம் இல்லை உள்ளே வரேன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி சோபான பாராயணத்தை பண்ணி அங்கே ஒரு தீர்த்தத்தை புரோச்சனை பண்ணும்போது அந்த இறந்து போன அந்த பையன் எந்திரிச்சு உட்காந்தானா, தீர்க்க தம்பதிகளாக அதுக்கப்புறம் வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் லக்ஷ்மி சோபான பதத்துக்கு எப்பேற்பட்ட மகிமைன்னா, ஒரு இறந்து போனவனையும் படைக்கி வைக்கக்கூடிய ஒரு மகிமை அதுக்கு இருக்குது அப்படின்னு வாதிராஜர் காமிச்சு கொடுத்தவர். முக்கியமாக அதனால தான் கல்யாண வீட்டில் இன்றைக்கும் அதனுடைய பாராயணத்தை பண்ணும்போது தம்பதிகள் தீர்க்கமாக இருக்காங்க, ஒத்துமையாகவும் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு லக்ஷ்மி சோபான பாராயணத்தை பண்ணி கொடுத்தவர். அவர் தாய் மேலே எந்த ஒரு பக்தி வச்சுருந்தாருன்னா, வாதிராஜர் தீர்த்த யாத்திரையாக போகும்போது அவங்க அம்மா கேட்டாங்களா, வாதிராஜர் உன்னை தினமும் பார்த்துட்டே இருப்பேன் நான், நீ தீர்த்த யாத்திரையாக போயிட்டீங்கன்னா உன்னை பார்க்க முடியாதேன்னா தன்னுடைய சிலையை சிருஷ்டி பண்ணி கொடுத்தாராம், தன்ன மாதிரியே வாதிராஜர் சிலை. அதனால தான் வாதிராஜர் சிலை நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம், அது தன்னுடைய தாய்க்கு அவரே கொடுத்தது. நீ இந்த ஒரு சிலையை பார்க்கும்போதுன்னா எங்கிட்ட என்ன உனக்கு ஒரு அந்த ஒரு பாசம் அபிமானம் உனக்கு ஒரு சந்தோஷம் கிடச்சிட்டு இருந்தது, அந்த சிலையை பார்த்தாலே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தாயையும் சந்தோஷப்படுத்தியவர். அவருடைய தாய் திருப்பதி வேங்கடவனுக்கு வேண்டி பிறந்த வாதிராஜர் என்ன பண்ணாராம், அவர் தாய்க்கு எப்போ உனக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறக்குதோ உனக்கு லட்ச ஆபரணம் பண்ணுறேன்னு வேண்டிட்டாராம். அவர் தாய் லட்ச ஆபரண அலங்காரம் பண்ணுறேன் எனக்கு நல்ல சத்புத்திர சந்தானம் ஆகட்டும்னு, சத்புத்திரரே ஆயிருக்கார் ஆனால் அந்த லட்ச ஆபரணம் பண்ணி சமர்ப்பணம் பண்ணணும் இல்லையா. வாதிராஜர்கிட்ட கேட்டாராம் தாய், இப்போ நான் உனக்காக ஒன்று வேண்டின்ட்டேன், லட்ச ஆபரணம் பண்ணி சமர்ப்பணம் பண்ணுறேன்னு சொல்லி, ஆனால் என்னால் ஆகலை இப்போ வரைக்கும். இருந்தாலும் தாயுடைய கடமையை வேண்டுதலை நிறைவேற்றுற கடமை யாருக்கு இருக்குன்னா மகனுக்கு தான் இருக்குது, நீ அதை வந்து நிறைவேற்றி வைக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கும்போது வாதிராஜர் சொல்கிறாராம். அவரே யத்திகள், இந்த கால யத்திகளாவது ஏதோ சொல்லலாம், அந்த காலத்தில் எதுவுமே கையில் வச்சுக்கிறவங்க இல்லை அவங்க. அதனால் என்ன பண்ணாருன்னா,
மகாபாரதத்தில் இருக்கிற லட்ச ஸ்லோகங்களுக்கும் லட்ச அலங்காரா அப்படிங்கிறத பண்ணி சமர்ப்பணம் பண்ணுறார். அந்த ஒரு லட்ச அலங்காரத்தை பண்ணும்போது அவருடைய தாய்க்கு வியாசராஜர் கழுத்தில் அந்த லட்ச ஆபரணங்களாக இருக்கிற மாதிரி ஒரு சொப்பனத்தில் அவங்க தாய்க்கு தெரிஞ்சுதான். அப்பேற்பட்ட அனுகிரகம் பண்ணவர் வாதிராஜர். அப்படின்னா நம்ம வாதிராஜருடைய அந்த குருகளுடைய ஸ்மரணை முக்கியமாக என்னென்னா, நம்ம எல்லாமே நினைக்கிறோம், ஆராதனை மகாபங்கி பண்ணுறோம், பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணுறோம், தங்க கவச்சம் பண்ணுறோம், ஆனால் அதையெல்லாம் விட பெரிய சந்தோஷம் என்னென்னா, அந்த குருகளுடைய கிரந்தங்கள், அவருடைய குரு மத்வாச்சாரியாருடைய கிரந்தங்கள், அந்த ஸ்லோகத்தை பண்ணக்கூடிய அந்த பாராயணம் பண்ண ஜபம் பண்ணுறதங்களை விட ஒரு பெரிய சந்தோஷம் அவர்களுக்கு. நீங்கள் லட்ச லட்சமாக அபிஷேகம் பண்ணாலும் தங்க கவச்சம் போட்டாலும் அவருடைய குருகளுக்கு பிரீத்தி ஆறதில்லை. அவங்களுக்கு பண்ணக்கூடிய ஸ்லோகம், அவருடைய கிரந்தங்களுடைய பிரச்சாரம், அதை பண்ணுறதுனாலேயே சந்தோஷம் ஏற்படுறதுன்னு சொல்லி இந்த ஒரு வாதிராஜருடைய ஆராதனை காலத்தில் அவருடைய சஷரீரியாக பிருந்தாவன பிரவேசம், அவர் அது சோதையில் ரெண்டு மாதங்களுக்கு ஒரு வகை இருந்த பரியாயத்தை ரெண்டு வருஷமாக மாற்றி கொடுத்தவர். சோதையில் தன்னுடைய சிஷ்யனுக்காக தன்னுடைய ஒரு பரியாயத்தை விட்டு கொடுத்து திருவிக்ரம பண்டைய திருவிக்ரமருக்காக அங்கே ஒரு பரியாயத்தை சோதையிலேயே பண்ணவர். அப்படி பண்ணும்போது தேவதூதர்கள் வந்து நின்னாங்களா, அவங்களுக்கான டைம் வந்துட்டு இருக்கு பல்லக்கில் ஏறணும் அப்படிங்கும்போது பரியாயத்தை முடிச்சுட்டு ஏற வெயிட் பண்ணுனாரா, தேவ தூதர்கள் வெயிட் பண்ணாங்களாம் வாதிராஜருக்காக. அப்பேற்பட்ட மகிமை அவர் சசரீரியாக பிருந்தாவனம் பிரவேசம் பண்ண அந்த ஒரு புனிதமான தினம் இந்த வாதிராஜருடைய ஆராதனை மகா புண்ணிய காலத்தில் நம்ம மடத்துக்கு போக முடியல, வாதிராஜ பிருந்தாவன பக்கத்துல அதெல்லாம் இல்லை. இவ்வளவு நேரம் சொல்லியிருக்கோன்னா அவர் பண்ண மகா பெரிய காரியங்கள் என்னன்னா கிரந்தங்கள், அவருடைய கிரந்தங்கள். அந்த காலத்துல ஒரு கிரந்தங்களை எழுதணும்னா அவர் பண்ண கிரந்தங்களை கலக்கையில் அவ்வளவு ஸ்தோத்திர கிரந்தர பண்ணியிருக்கார். ருக்மிணி விவாகத்தை பற்றி அவ்வளோ அழகாக ஒரு கல்யாணம் பண்ணி விவாகத்தை ஒரு கிரந்தங்களை பண்ணியிருக்கார். தா போன எல்லா ட்ரிப்புன்னு சொல்கிறோமே, பல டூர் போனால் டைரியில் எழுதி வைப்போமே, அந்த மாதிரி தீர்த்த பிரபந்தம்னு ஒரு மகா கிரந்தம், உத்தர பச்சிம தட்சிம பிரபந்தம், உத்தர பிரபந்தம்னு எல்லா தேசங்களுடைய போன வந்து ஒவ்வொரு க்ஷேத்திரத்தோட மகிமையை நம்மளுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்காக பண்ணி கொடுத்துருக்காருன்னா, அந்த கிரந்தங்களை நம்ம வந்து அப்பா ஒரு 10 லட்சம் சொத்து வச்சுருக்கான், பையன் 1000 ரூபா வச்சுருக்கான்னா தட்டாங்கிறோம், புரந்தரதாசர் 5 லட்சம் பாட்டு எழுதுறாரு, இன்றைக்கி 1000 பாட்டு தான் இருக்குன்னா அந்த கிரந்தங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதே நம்ம சவுத்தியுடைய உத்தேசம். அதனால தான் இன்றைக்கி ஹரிவாயுஸ்துதி புத்தகம் இருக்குது. நாளைக்கு 100 வருஷம் 50 வருஷம் கழித்து நம்ம குழந்தைகளுக்கு அந்த ஹரிவாயுஸ்துதி புத்தகம் கூட கிடைக்காது, என்ன பண்ணுறதுங்கிறதுக்காகவே நம்ம சமிதியானது இந்த ஒரு கிரந்த பிரச்சாரத்தை முக்கியமான காரியமாக பண்ணணும். நீங்கள் வேறு என்ன ஒரு தானம் பண்ணாலும் அது பெரிய விஷயம் இல்லை, ஞான தானமே பெருசு அப்படிங்கிறதுக்காக தான் சமிதியானது அந்த ஒரு ஞான காரியத்தை பண்ணி புறப்பட்டுருக்கு. அதனால் இந்த வாதிராஜருடைய ஆராதனையில் நம்ம பண்ணக்கூடிய சங்கல்பம், அவருக்கு பண்ணக்கூடிய பிரீத்தி, அவர் பிரீத்தியாகணும்னா நம்ம மத்வாச்சாரியருடைய கிரந்தங்கள், நம்ம இந்து மதத்தினுடைய வேத உபநிஷத் கிரந்தங்களை ரட்சணை பண்ணணும், அதை வீட்டில் வச்சு காப்பாற்றணும். படிக்காட்டியும் பரவாயில்ல, அதை வீட்டில் வச்சு அப்பப்போ தொடச்சி வைங்க, எடுத்து தூக்கி வைங்க, பிரதட்சணம் பண்ணுங்கள். நீங்கள் கோயிலில் போய் லட்ச பிரதட்சணம் பண்ணுறீங்க, ஹரிவாயுஸ்துதி மத்வ விஜய கிரந்தத்துக்கு பிரதட்சணம் பண்ண அதை விட பல மடங்கு கோடி மடங்கு பலன் உண்டு. நம்ம குழந்தைகளை அந்த கிரந்தத்தை பார்க்க சொல்லுங்கள், தொட சொல்லுங்கள், ஏன்னா அதுவே மகா புண்ணியம். அதை பண்ணுற ஒரு காரியத்தையாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு மாத்தகளை வாதிராஜ குருவாந்தரகத்தை ஹயக்ரீவர் பிரீத்தியாகலையும் தேலி ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அடிச்சுதான் சங்கல்பம் ஒரு போது கீழே